வணக்கம் வணக்கம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நாட்கள் ஓடுது. சில விஷயங்கள், சில கஷ்டங்கள், சின்னமான குழப்பங்கள் இதுவும் கடந்து போகும் சொல்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, வேலை விட்டு எங்க தூக்க போறாங்கன்ட்டு. கன்ஃபார்ம் நேற்று ஃப்ரெண்டு ஃபார்ம் பண்ணி சொன்னேன், செட்டில்மெண்ட் கொடுத்துருவாங்க, அவ்வளோதான், அனுப்பிச்சிடுவாங்க. இல்லை, இப்போ வந்து ஒரு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. 3 வாரம் கண்டினியூஸாக லீவு. அதுக்கு முன்னாடி வந்து ஆனால் ஒன்றா வீட்டுக்கு வர்றது, இங்கேருந்து போய் உட்காருவேன் அம்பத்தூரில், உட்காந்தோன்னா சூரிய ஃபோன் பண்ணுவோம், அம்பத்தூர்லேருந்து வீட்டுக்கு வருவேன், வந்து சூரிய க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் அம்பத்தூர் போவேன். யார் ஒத்துப்பா? ஓனர் ஒத்துக்குனாரு. ஓனர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 76-77 வயசாகுது, 77 வயசாகுது. ஆக்சுவலாக நான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணு, இப்போ அங்கே ஜாயின் பண்ணிட்டேன். நான் ஈவினிங் காலேஜ் படித்தேன், டேல ஒர்க் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணார். அதான் ஒரு காலேஜ்லேருந்துன்னு வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 24-25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நிமிஷம் ஓகே. அதனால ஷேக் ஆகிற மாதிரி இருக்கு. பட் அவருக்கு ஒரு வயசானப்புறம் அவங்க சன் வந்தார் ஓனராக. ஸோ நம்மளுக்கு அந்த பழைய ஓனரோட மரியாதை கிடைக்குமா? கிடைக்காது. ஏய் வா போ. ஸோ இப்போ ஒரு வருஷமாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இஷ்டத்துக்கு போறிய, இஷ்டத்துக்கு போறிய. என்னுடைய நிலைமை வந்து எங்கள் ஓனருக்கு தெரியும், பையனுக்கு தெரியாது இல்லையா? அதனால தான் ஏன் சமம் 30,000 சொல்லியிருந்தேன். நிறைய பேர் 30,000 அப்படி கேட்டிருந்தாங்க. ஏங்க 24 வருஷம் சர்வீஸுங்க, 24 வருஷம் சர்வீஸ் 30,000 தரக்கூடாதா? இன்னும் அவங்க 30,000 கம்மியானு கேட்குறாங்க. 24 வருஷம் ஸ்டார்டிங்கில் என்னுடைய சம்பளம் 650 ரூபா, 650 ரூபா, 700 ரூபா, அவ்வளோதான் என் சம்பளம். ஆக்சுவலாக டீ பாயாக தான் நான் போனேன்னு வச்சுங்களேன். ஒன்றுமே தெரியாது, வேலை எதுவுமே தெரியாது. டீ பாயாக போனேன் அந்த ஆஃபீஸில். இப்போது அதே ஆஃபீஸில் மேனேஜராக இருக்கேன். ஸோ இப்போ வந்து கன்ஃபார்மாக தூக்கிறது தெரிஞ்சு போச்சு. நாமளும் மரியாதையாக வர்றது பெட்டர். நெக்ஸ்ட் வீக் போயிட்டு எழுதி கொடுத்து வந்துடுவேன். எல்லாம் மேலே இருக்க பார்த்து பார்த்து சொல்லுவாங்க இல்லையா, இதுவும் கடந்து போகும். நான் இன்னொரு ஜாப் போனால் இது ஒரு நல்ல சேலரி கிடைக்கும். இப்போ நான் மேலே இன்னொரு ஜாப் போக முடியாது. ஆக்சுவலாக ஐ எம் கார்மெண்ட்ஸ் மேனேஜர். ஃபேப்ரிக்ஸ் வரும், ஈரோட்லேருந்து ஃபேப்ரிக்ஸ் வரும், அதை வந்து செக் பண்ணிவிட்டு வாஷிங்கெல்லாம் கொடுத்துட்டு தைக்க கொடுக்கணும். லே சொல்லுவாங்க, லே போட கொடுவாங்க நினைக்கிறேன். அதான் ஜாப். சரி விடுங்க, பார்க்கலாம், இதுவும் கடந்து போகும். இருக்கலாம் வாங்க. எங்க கத்துது? பூனை படுத்துட்டு இருக்கு, உட்காந்துட்டு இருக்கு. எங்கடா அது பூனை? பூனை அதே மாதிரி உட்காந்து, பூனை மாதிரி உட்காந்துட்டு இருக்கு. அச்சோ, சூரிய காணோம், வெறும் மூஞ்சி காணும், மூக்க காணோம், கண்ணை காணோம். நீ தானா? நான் பூனை தான் உட்காந்துருக்க நினைச்சேன். குட் மார்னிங். குட் மார்னிங். ஐயண்டு காப்பி கொஞ்சிக்க. சரி சரி, ஓகே ஓகே ஓகே. பெட்ரோல் எடுத்துட்டியா? என்ன ரேடியோ வச்சுட்டு இருக்கேன். எடுக்கல, லூஸ் ஆயிடுச்சா? சரி சரி, அதான் நான் சொல்லியிருக்கேன், ரேடியோ தேடிட்டு இருக்கேன், கிடச்ச கண்டிப்பாக எடுத்துன்னு வரேன்னா. ஓகே சரி, பால் வேணுந்துட்டேன். வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? பிஸ்கட் இருக்கேன். ரைட், ஓகே. போய்ட்டு வந்துட்டேன். ஓசுமா, பா. எங்கே போயிருந்த? எங்கேம்மா போயிருந்தீங்க? கடைக்கு போய்ட்டு வரேன். இந்தா போன வா, வரியா வரியா, இங்கே இரு. கீரை ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. ஸோ கீரை வாங்கியாச்சு. லக்ஷ்மி இருக்கிற மாதிரி தெரியல, போய் பார்க்கலாம். வேறு என்ன?
இல்லை. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், பார்த்துங்க வெள்ளிங்க. லக்ஷ்மி லக்ஷ்மி வர, உள்ள வர, உள்ள வர. கண்ணுக்குட்டியை காணும். ஓ, அங்கே உட்காந்துருக்கா லக்ஷ்மி. இந்த இந்த பக்கம் திரும்பு, இந்த பக்கம், இந்த பக்கம் வா, இந்த பக்கம் திரும்பு வா. இந்தம்மா இந்தம்மா. கீரை பிரிச்சுட்டேன், கீழே போட்டுருக்கேன். அந்த பக்கம் போக முடியாது, அந்த கால் அடிப்பட்டு ரொம்ப சைலண்ட் ஆகிடுச்சு. ஓகே லக்ஷ்மி, பா பா. காலைல பசுமாட்டை பார்த்தா அவ்வளோ விசேஷம் என்னவாங்க. ஓகே, நம்ம பால் வாங்க வேண்டியதுதான், அடுத்தடுத்த வேலைகள் நம்ம பார்க்க வேண்டியதுதான். வணக்கம் தலைவரே. வணக்கம். ஆ, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. லக்ஷ்மி வெளியே கட்டிகிட்டு இருக்காங்க, உள்ளே வந்து பின்னாடி சரியாக காமிக்க முடியல. ரைட், ஓகே. இப்போ நல்லா பார்த்துங்க, தொட்டு கும்பிட்டுங்க. இன்ட்ரெஸ்ட்டாக ஏதோ காய்கறி சாப்பிட்டுருக்கு. ஓகே, நம்ம போகலாம் வாங்க. பால் வாங்கியாச்சு. இப்போ பேப்பர் தான் வாங்குறதில்ல, பாவம் எங்கள் அப்பாவில் படிக்க முடியறதில்ல. ரெடியாக உட்காந்து ரோசி வரம்மாடி. என்ன பண்ற, பால் வேணுமா, காஃபி வேணுமா, டீ வேணுமா, பூஸ்ட் வேணுமா? ஓ, டீயா? ஓ, பூஸ்டா? சரி, என்ன வேணும் சொல்லி கொடு. என்னது என்ன சொல்லி கொடு? கா பி பி காபி காபி பி காபி. சரி, எத்தனை வருது போட்டுட்டேன். சிக்கன் மட்டன் கேக்குதோ? பா கா கா கா. ஒரு காக்காவும் காணுமே. கா கா கா. நீ நான் சாப்பிடாம கத்தின்னு கிடக்குறேன், உனக்கு என்னாச்சு? அப்புறம் சாப்பிடுப்போம். இதோ இருக்கு, தரேன். சார், சூரி சார், கா இட் டா தூ மீ சா கே காபி. கரெக்டா? கரெக்டா தப்பா? பரவாயில்ல, பிடிச்சி கீழே வச்சிரு. ம், பரவாயில்ல, குடி, ஒன்றும் ஆகாது. குட் மார்னிங். சரி சரி சரி, நீ கீழே வச்சிரு, கீழே வச்சிரு. அப்பா காபி கொடுத்துட்டேன்.
ஓகே சூரி, ஹாய் பட சொல்லமா. நல்லா இருக்கேன் கமி. என்ன டீ காஃபி சாப்பிட்டீங்களா? இப்பதான் சூரி மாப்பிள்ளை ஆயிட்டான் தெரிஞ்சுங்களா? மழை மண் இப்ப சேவ் பண்ண ஏன்னா சனிக்கிழமை வரதுக்குள்ள ரைட். ஓகே சபரி சபா சபா ரீ ரீ ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சொல்லு. அடிக்கடி அவங்களுக்கு அனுஷா ஜெஸ்லினா தேங்க்யூமா பிக் கவர் பண்ணிருக்கீங்க. ரேவதி கோவிந்தராஜன் ரேவதி ஒரு மெடிக்கல் ஷாப் போன நான் பார்த்தேன், 15 கிலோ கம்மி பண்ணிருக்காங்க அவரு. அதை பத்தி டீடைல் கேட்டிருந்தீங்க இல்லையா? அது நான் சொல்லல. ஏன்னா அவர் எப்படி 15 கிலோ 20 கிலோ வெயிட் பண்ணிருக்காங்க? நியூட்ரிஷன் சொல்லிட்டு எதுவும் போயிருக்காரு. நீங்க பாத்துருப்பீங்க, ரோடு நடக்கிற கொடை மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க, கையில ஸ்கேல் வச்சிருப்பாங்க, கீழே வந்து இந்த வெயிட் மிஷின் வச்சிருப்பாங்க. வாங்க வாங்க வெயிட் போடுங்க, வெயிட் போட்டப்போ நான் ஹைட் பார்ப்பாங்க. இந்த மாதிரி நியூட்ரிஷன் வந்து காலில் வந்து நீங்கள் எப்படி சமைக்கலாம், வாங்க இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க இதை அதை பற்றி எனக்கு தெரியாது. தெரியாதமாக நம்ம அது மக்களுக்கும் சொல்ல முடியாது. முதல்ல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனப்பதான் சொல்ல முடியும். நிறைய பேர் ப்ரொமோஷன் கூட என்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த ப்ராடக்ட் பண்ணுங்க அந்த ப்ராடக்ட் பண்ணுங்க. நம்மளுக்கு அதெல்லாம் பற்றி தெரியாது. நான் ஒன்று தவறு சொல்லி அது தப்பாக போச்சுன்னா தப்பாயிடும். அதுக்கோசம் எனக்கு அதை பற்றி இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம வாக்கிங் போய் உடம்பு குறைச்சிக்கலாம். நியூட்ரிஷனு டயட்டு அப்புறம் என்னென்னமோ சொல்கிறாங்க, இது சாப்பிட்டா இலைக்கும் அது சாப்பிட்டா ஒரு 10 நாள் வந்து ஒரு 17 கிலோ கம்மியாயிடும். எதுனா ஆயிடுச்சுன்னா என்னங்க ஆகுது, டக்குன்னு வெயிட் லாஸ் பண்ணீங்கன்னா கிட்னி தான் ப்ராப்ளம் ஆகும். நீ எந்த டாக்டர் வேணும் கேளுங்க, உடனே ஒரு 10 நாள் 20 கிலோ அந்த மாதிரி நீங்கள் குறைச்சிங்கன்னா கிட்னி ஸ்பாய்ட் ஆகிடும். நீங்கள் டாக்டர் வேணும் கேட்டு பார்த்துங்க. ஸோ அந்த மாதிரி கிராஜுவலாக கம்மியாகும். ஓகே ரைட். வேணா கோவிந்தராஜன் ரேவதி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கேன், அதை நான் சொல்ல வேறு ஒன்றும் கிடையாது. தயாநிதி மோகன்ராஜ் அவர் என்ன சொல்லிருக்காரு, ஐ லவ் யூ அப்பா சொல்லு. ஒரு மனுஷன எப்படி எல்லாம் சித்திரவதை பண்ணுவான் அந்த பக்கத்துல உட்கார கூடாது, நட்டுலயே பண்றான். சரி ஓகே மனுஷன கணேசா மாப்பிள்ளை ஆயிட்டாராம்.
மாப்பிள்ளை. சேவ் பண்ணு, பக்கா இருக்கானா? பாபா மாப்பிள்ளை, நான்தான் மாப்பிள்ளை. யார் மாப்பிள்ளை? நான்தான் மாப்பிள்ளை. அட பாவி, நான்தான் மாப்பிள்ளை. நான்தான். நானு நான்தான். ஓ, தாரி விஷயம், நீ மாப்பிள்ளை ஆயிட்டியா? சரி, ஓகே, நீ மாப்பிள்ளையே வர்ற. ஓகே, பாய், மாலை பார்க்காம சொல்லு. மாலை பார்க்க 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 கெம்மாடுறம்மன் கெட்டவா கெட்டவா அநியாயமா சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருக்கீங்க. அது அநியாயங்க, 25 வருஷம் செஞ்சுட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்ட்டு. சில பேர் வந்து உங்கள் ஓனருடைய சன்னை இன்சல்ட் பண்ணாதே சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் யாரையும் இன்சல்ட் பண்ணுங்க இருக்கிறது நான் சொல்கிறேன், என் புலம்பல் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அவருக்கு சரி, அதை பற்றி பேசாமல் எது நியாயம் எது அநியாயம். நிறைய பேர் வந்து நியாயம் சொல்லிக்கிறாங்க வேலை விட்டு வர்றது, சில பேர் வேலை விட்டு அவங்க தடுத்தது அநியாயம் சொல்லிக்கிறாங்க. ஸோ அந்த நியாயம் அநியாயம் பற்றி ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஸ்டோரி அடுத்த வீடியோவில் சொல்கிறோம், ஓகேவா? ஓகே, பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் பாய். அப்புறம் பாப்பாடுறோம். மாலை பார்த்தான்.